விக்கிறது, டே நைட்டா ஒர்க் பண்ணி டே நைட்டா வீடியோ போட முடியும் அவங்களால. ஓகேவா, நான் யாரும் டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பல, ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தே 10 நிமிஷம் வீடியோ போட்டுருக்காரு, 2 மில்லியன் வியூஸ் போயிட்டு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓகேவா, ஐ டெல்லிங் யூ வை திஸ் ஹேட் ஓகேவா. நான் நான் திருப்பி ஏன் இவ்வளவு ஹேட் திடீர்னு வந்துச்சுன்றதை சொல்றேன். ஓகேவா, போட்டிருக்காரு ஃப்ரிட்ஜ் டூர் சில பேர் போட்டாங்க, சில பேர் வந்துட்டு அது அதான் போட்டீங்க, அதான் சொல்றேன் கிச்சன் டூர் போட்டேன், பெட்ரூம் டூர் போட்டேன். இவ்வளவு நடந்தது என்னன்னா, நான் வந்துட்டு வந்துட்டு எங்க வீட்லயே பாப்பாங்க உட்காந்து. ஓகேவா, அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருந்த டைம்ல தென் தீஸ் பீப்புள் கேம் அண்ட் தே வர் லைக், ஃப்ரிட்ஜ் பாருங்க கைஸ் ஃப்ரிட்ஜ்க்குள்ள இவ்வளவு இருக்கு போட்டுட்டு 5 மில்லியன் 6 மில்லியன் போகும்போது ஒரே நிமிஷம் ஓகேவா, ஒரே நிமிஷம் அந்த போகும்போது சோலோ கிரியேட்டர்ஸ் வந்துட்டு கோவம் வந்து நீங்களே சொல்லிருக்கீங்க கிடையாது பிராண்ட் எனக்கு 71% ஃபெமில ஆடியன்ஸ் இருக்காங்கன்றதுக்காக தான் வராங்க. 71% ஃபெமில ஆடியன்ஸ் இன்ட்ரஸ்ட் எதுல, சமையல் எப்படி, இந்த அம்மா டிரஸ் எல்லாம் எப்படி மடிச்சு வைக்குது, இந்த அம்மா கிட்ட எத்தனை புடவை இருக்குது, டைனிங் டேபிள் எல்லாம் கிளீனா வச்சிருக்காங்க எப்படி, கப்பூஸ் எவ்வளவு கிளீனா கழுவுறாங்க, எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு. 71% பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு சேனல்ல பாத்ரூம் டூர் போட்டது தப்பு கிடையாது. உங்களுடைய ஒரே கன்சர்ன் என்ன, செலிபிரிட்டிஸ் யூடியூப்ல இருக்க கூடாது. கிடையாது, இருக்கலாம், இருங்க, பிரச்சனை கிடையாது. என்ன சொல்றது, இந்த பழைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் புது ட்ரெஸ்ஸா மாத்துறது, ஃபார் வெரி லாங் டைம். ஓகேவா, என்ன சொல்றேன், எங்க கூட எங்க கூட காம்படிஷன் கூட இல்ல இது. ஓகேவா, இட்ஸ் லைக் ஏங்க ஒண்ணுமே இல்லைங்க, நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது எங்களை எங்கிருந்து ஆரம்பிச்சு தெரியுமா, உயிரை கொடுத்து உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு இருப்பான் ஒரு ஒருத்தனுமே. ஓகேவா, நினைச்சு பாருங்க, 15 செலிபிரிட்டிஸ் ஒரு 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 கேம்ல இதுக்கு வராங்க, அது 4 மில்லியன் வியூஸ் அடிச்சுட்டு போகுது. ஒருத்தர் உயிரை கொடுத்து அவனோட அவனோட காசை கட்டி PS4 வாங்கி விளையாடுவான், அவனுக்கு 4 பேர் பாக்கலன்னா கோவம் வருமா வராத? ரஃபி உண்மையை பாத்தீங்கன்னா நீரும் நானும் உயிரே கொடுக்கல கண்ணா, உயிரை கொடுத்துட்டு வெளியே இருக்கான். எனக்கு புரியுது, எனக்கு புரியுது, பேசிட்டு ரொம்ப 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 சில்லியான ஒரு ஆர்குமெண்டா இருக்கு ரஃபி. நான் காலையில உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்க வியூஸ்க்காக மட்டும் பாக்குறீங்க ஓகேங்களா, உங்களுக்கு வந்த அதே கோவிட் தான் எனக்கும் வந்துச்சு, உங்களுக்கு இல்லாத அதே வேலைதான் எனக்கும் இல்லாம போச்சு. ஒரு வருஷம் நானும் வீட்டை தான் உட்காந்துட்டு இருந்தேன், அந்த டைம்ல மட்டும் தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் சரிங்களா. ஒரு ஃபிரிட்ஜ் உங்களுக்கு 165 லிட்டர் ஃபிரிட்ஜா இருந்தாலும் சரி, 265 லிட்டர் ஃபிரிட்ஜா இருந்தாலும் சரி, 1500 லிட்டர் ஃபிரிட்ஜா இருந்தாலும் சரி, இதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் தான் கத்துக்கணும். அதாவது நிறைய பேர் எங்கிட்ட எழுதுனாங்க ஒரு ஷாப் பண்றேன் அவங்ககிட்ட இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க.
ஓகேங்களா. இது வந்து ஒரு ஷோ. இந்த மாதிரி 15 புதுமையான ஷோஸ்க்கு எங்க கிட்ட கண்டென்ட் இருக்கு. ஷோஸ்க்கு நாங்க பிட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா என்ன தெரியுமா இஷ்யூ, இந்த கோவிட் டைம்ஸ்ல எங்கயுமே போக முடியாது சாமி. வீட்டுக்குள்ளேயே தான், இந்த குறுகிய வாழ்க்கைக்குள்ளதான் நாங்க வாழ்ந்தாகணும். நாங்க தான் பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு சேல்ஸ் டீம் போட ஒருத்தர் கைய போட்டுக்கலாம், மார்க்கெட்டுக்கெல்லாம் போல. உடனே அசியூம் பண்ணிக்காதீங்கப்பா. என்னன்னா உழைச்சு சம்பாதிச்ச ஒரு வீட்டுல உடனே வந்து இங்க எல்லாமே எல்லாமே பெருசா தாண்டா இருக்கும் உங்ககிட்ட. கிடையவே கிடையாது. நாங்க உழைக்கணும், நாங்க உழைச்சுதான் ஆகணும். நான் என்ன சொல்றேன்னா, திரும்ப திரும்ப உங்களுக்கு பிடிக்கலன்னு நான் வீடியோ போடாம இருக்க முடியாதுப்பா. கிச்சன் டூர்ல பெண்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 100% ஓகே 100% இப்போ இப்போ வாட் இப்போ 100% நீங்க சொன்னதெல்லாம் ஒத்துக்கலாம். என்னன்னா இப்போ ஆஸ் அ சோலோ கிரியேட்டர் நாங்கள் ஒரு விஷயம் ஃபேஸ் பண்றோம். என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பச்சையா தான் இருக்கும். இப்போ விஜய் டிவில இருந்து ஒருத்தர் யூடியூப் வரது ரொம்ப ஈஸி ஓகேவா. ஆனா விஜய் டிவியில் ஆங்கர் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ரைட். கேபிஒயில் என்டர் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஓகேவா. கஷ்டமா இல்லையா? விஜய் டிவியை விடுங்க, சன் மியூசிக்ல என்டர் ஆகுது. நான் சன் மியூசிக்ல ஒரு வருஷமா ஒரு டோபிக் பண்ணிட்டு இருக்கேன். 10 பிசல் நம்ம பண்றியா அப்படின்றாங்க ஓகேவா. அதெல்லாம் செகண்டரி. பட் நான் சொல்றேன் ஓகேவா, இது வந்துட்டு ஒரு சோலோ கிரியேட்டருக்கு வந்துட்டு இவன் மேல போகணும்னு ட்ரை பண்றான் கரெக்ட் ஓகேவா. இவன் மேல போற படி வந்துட்டு 16 படி இருக்கு ஓகேவா. அது இப்ப நீங்க சொல்றீங்க, நான் வந்து நீங்க சொல்ற லாஜிக்கே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. உண்மையா சொல்ல போனா நான் என்ன வந்து இந்த சேனல்ல வந்துட்டு ஹோஸ்ட் மாதிரி தான் அப்படின்றீங்க ஓகேவா. இது லைஃப் டைம் ஷோ அதான் சொல்றீங்க ஓகேவா. பட் இந்த காமன் ஹேட்ல நீங்க வந்துட்டீங்கன்ற. பட் மத்தவங்க அப்படி பண்றது கிடையாது. மத்தவங்க வந்துட்டு நான் அங்கேயும் பண்ணுவேன் இங்கேயும் பண்ணுவேன் அப்படின்றதுதான். ஏன்னா நான் என்னால டிவிக்கு போக முடியல. நீ டிவில இருக்க, நீ அங்க ஒழுங்கா வேலை பண்ண, அங்க நீ இங்க வரேன்றாங்க அவ்வளவுதான். நான் சிம்பிளா உங்களுக்கு கேக்குறேன், நீங்க யூடியூப் தவிர்த்து வேற ஒரு வேலை பாக்குறீங்களா? இல்ல, யூடியூப் மட்டும்தான். ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிறீங்க? ஏன்னா வேலைக்கு போயிட்டு இருந்தேன், புடிச்ச வேலையை பாக்கலாமா யூடியூப் பண்ணிட்டு. அதே ஆசை வாஸ் விடுங்க அர்ச்சனா. இப்ப நான் இப்ப சொல்றேன், இப்ப இந்த லேட்டர்ல கேபி வைக்கு போறதே சொல்லுவோம், ஒண்ணுமே இல்ல கேபிக்கு போறதே சொல்லுவோம், இல்ல ஒரு சும்மா ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்றதுக்கே சொல்லுவோம் ஓகேவா. டு யூ திங்க் இட்ஸ் வெரி ஈஸி? நோ. டு யூ திங்க் இட்ஸ் ஈஸி ஃபார் மீ? நீங்க வந்துட்டு எப்படின்னா, நீங்க வந்து 20 இயர்ஸ் முன்னாடி 15 இயர்ஸ் முன்னாடி பேசுறீங்க. இட் வாஸ் டஃப். No, Rafi, I'll tell you something, Rafi. I'm a Sun TV reject, okay? First time I was rejected in Sun TV. Then I got an opportunity in Sun TV. I had a baby. I took a break. திருப்பி நான் விஜய் டிவிக்கு போகும்போது ஒரு ஃப்ரெஷரா தான் உள்ள போனேன். அதுக்கப்புறம் திருப்பி I took a break. திருப்பியும் சீ தமிழுக்கு போகும்போது ஒரு ஃப்ரெஷரா தான் உள்ள போனேன். அதுவும் திருமணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். இப்பவே பாக்குறீங்களா எவ்வளவு அட்டகாசமான மெசேஜஸ் எல்லாம் வருதுன்னு. அப்போ அந்த காலத்துல சோசியல் மீடியாவும் பெருசா கிடையாது, பேஸ்புக் இருக்கும். இதே கொச்சையா அப்போ எழுதுவாங்க, இதே கேவலமா தான் அப்போ எழுதுவாங்க. உனக்கெல்லாம் எதுக்கு நீ குண்டு பண்ணி எருமை பண்ணி குட்டி மாதிரி இருக்கே, உனக்கெல்லாம் எதுக்கு இந்த வயசு? இது மாதிரி நிறைய இந்த பாடி ஷேம் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா நான் கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இருந்த குதிரைச்சட்டிலே தான் குண்டு ஓட்டிட்டு இருக்கணும். ஆனா அப்படி நான் பண்ணவே இல்லை. என்ன வேணா பேசுகிறா, ஐ வில் கீப் கோயிங்னு சொல்லிட்டு ரேடியோலயும் இருப்பேன், யூடியூப்லயும் இருப்பேன், டிவிலயும் இருப்பேன், படத்துலயும் நடிப்பேன். உங்களை யாருமே எதுவுமே சொல்லல. 100% பட் as an individual is it easy? என் கேள்வி ரொம்ப சிம்பிள், is it easy? It's not easy. அர்ச்சனா சொல்றாங்க, இப்ப அர்ச்சனா சொல்றாங்க ஐடி ப்ரொபஷனல் ஈஸி கிடையாது, பேங்கருக்கு ஈஸி கிடையாது, டாக்டருக்கு ஈஸி கிடையாது, உனக்கு ஈஸி கிடையாது, எனக்கு ஈஸி கிடையாது.
கண்டிப்பா கண்டிப்பா 21 வருஷம் சம்பாரிச்ச லவ் பாசிட்டிவ் பிக் பாஸ் என்ற ஒரு ஷோல இருந்து வெளியே வந்த உடனே அப்படியே ஹேட்டா மாத்துனாங்க அப்படி என்ன தப்பு பண்ண இஸ் இட் ஈஸி ஆன் மீ வேக்கிங் அப் எவ்ரி மார்னிங் டு ஹேட் அண்ட் கோயிங் டு ஸ்லீப் எவ்ரி மார்னிங் எவ்ரி நைட் டு ஹேட் இஸ் இட் ஈஸி நீ யார மோச்சோட தம்பி இத்தனை ஹேட் மெசேஜஸ்க்கு நான் எழுந்துக்கிறேன் இத்தனை ஹேட் மெசேஜஸ் நான் தூங்குறேன் மை மை டாட்டர் இஸ் ஆஸ்கிங் மீ ஐ ஓகே மா எவ்ரி டே இப்படியாக ஒரு செகண்ட்ல தற்கொலை முடிஞ்சது வாழ்க்கை இப்படி முடிஞ்சிரும் டு யூ திங்க் இஸ் ஈஸி நான் திருப்பியும் சொல்றேன் இட் இஸ் டஃப் அகைன் இட் இஸ் உங்களுக்கு டஃப் எனக்கு டஃப் எல்லாருமே டஃப் உங்களுக்கு ஒரு டஃப் எனக்கு ஒரு டஃப் மா யூ ஆர் ஃபைட்டிங் யுவர் பேட்டில் ஐ அம் ஃபைட்டிங் மை பேட்டில் கண்ணா எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அர்ச்சனா நீங்க வந்துட்டு எல்லார பேட்டில் ஒண்ணுதான் ஓகேவா அவங்க வச்சிருக்க ஆர்மர் தான் டிஃபரண்ட் இல்ல கண்ணா ஓகேவா இல்ல கண்ணா உங்களுக்கு வேற பேட்டில் எனக்கு வேற பேட்டில் நிறைய பேருக்கு தாயும் தந்தை ரெண்டு பேருமே இருப்பாங்க இல்ல இல்ல நீங்க பர்சனலா யூடியூப் இழுக்கறீங்க இல்ல இல்ல இவரே பேசுங்க நம்ம வந்து ஆன்லைன் பேசணும் ஆன்லைன் பேட்டில பத்தி பேசுறோம் ஆன்லைன்ல நீங்க போடுற கண்டென்ட் வாழ்க்கை பேசிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில எல்லாருமே தான் ஸ்ட்ரகிள் பண்றாங்க பேட்டில் வேற என்னோட நீட்ஸ் வேற என்னோட रिक्वायरमेंट्स வேற நான் பாத்துக்கற ஃபேமிலிஸ் வேற உங்களுடைய रिक्वायरमेंट्स வேற உங்களுடைய ரீசன்ஸ் வேற சோ ஐ திங்க் தட்ஸ் ரியலி நாட் ஃபேர் யூ இதுவே கோயிலுக்கு போகும்போது பணக்காரலாம் கோயிலுக்கு வரான் அதான் சாமி எவ்வளவு கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்ற கதையா இருக்கு இப்போ நீங்க கோயில் எக்ஸாம்பிள் இருக்கனால சொல்ற கோயில் பாசல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க ஓகேவா திடீர்னு வந்துட்டு சாமி பக்கத்துல உட்காருது உள்ள போறவங்க எல்லாம் வந்து சாமிக்கு பிச்சை போடுவானா இல்ல வந்துட்டு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுவானா எனக்கு புரியல சாமி அங்க பிச்சைக்காரன் எதுக்கு உட்காரணும் சும்மா உட்காருது வந்து ஏ நானும் ஈக்குவல் தான்டா அப்படினு உட்காருது அப்படின்னா நான் சாமியை சொல்றேன் உட்காருதுனா எல்லாரும் என்ன பண்ணுவான் ஹே சாமி சாமி வந்துச்சு பாருங்க எல்லாரும் மத்தவன எல்லாரும் ஒதுக்கிட்டு இங்க வருவான் லாஜிக்கலா பேசுறீங்க ஏதோ ஒரு கற்பனையில பேசிட்டு இருக்கீங்க நான் பேசிட்டு கிரியேட் அன் ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் எவரிபடி நீங்க பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து இல்ல இல்ல சூப்பர் சூப்பர் ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் சொல்றீங்களா ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு சில சோலோ கிரியேட்டர்ஸ்லாம் as சோலோ கிரியேட்டர்ஸ் சில சோலோ கிரியேட்டர்ஸ்லாம் வந்துட்டு MCNs இந்த கம்பெனிஸ் மூலமா தே ஆர் பீயிங் ட்ரெயில்ட் ஆன் ஓகேவா அது நடக்கு நானே பண்ணிருக்கேன் ஓகேவா நானே சார் ஏன் சார் இப்படி பண்றீங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க எங்களுக்கு செலிபிரிட்டி தான் சார் முக்கியம் நீ உன்னை அப்படியே சொல்லியிருக்காங்க ஏன் அவன் தான் முக்கியம் நீ என்னத்துக்கு அப்படிங்குவாங்க ஓகேவா இதைதான் எல்லாரும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் I'm being very ஒரே ஒரு செகண்ட்ங்க அங்க கொஞ்சம் அசிங்கமா பேசுறாங்களா அவன கொஞ்சம் நல்ல வார்த்தை நீ என்ன இருக்குன்னு கேக்குறியாடா நீ கேளு ரஃபி ஒரு ஆம்பளையா நீ நின்னு கேளு அசிங்கசிமா எழுதுறானுங்கல்ல ஹரிபாலி என்னடா பிரச்சனை டேய் என்னடா பிரச்சனை உங்களுக்கு நானே இது ஒரு டேய் இப்போதான் சொல்லிட்டு வந்து இருங்க நீங்க வரையும் சொல்லுங்க இந்த லைவ் விஜய் கோயம்புத்தூர் பாத்துட்டு இருக்கீனா பா அம்மா ரிப்போர்ட் பண்ணுப்பா கொஞ்சம் ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ஸ்ப்ரெட் ஆ ஆமா இருங்க வரையும் சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கைஸ் ஹலோ ஆ ஓகே அக்கா ஹாப்பி ஆனிவர்சரி அதான் ஓகே என்னன்னா அதான் ரொம்ப ஹாப்பிடா ப்ளீஸ் ப்ளீஸ் கைஸ் நீங்க யாராச்சும் ஹேட் மெசேஜஸ் அனுப்புறத பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ரிப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா என்னன்னா இது நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இது நிறைய யூடியூபர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா நீங்களும் கண்டிப்பாக வந்து அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க ஓகேவா நான் வந்து 5 இயர்ஸ் ஒரு எம்சிஎன் கூட இருந்தேன் ஓகேவா தே த்ரூ மீ லைக் திஸ் உங்களுக்கு உங்ககிட்டே நான் மத்தியானமே சொன்னேன் ஏன் என்ன நீங்க கேட்டீங்க என்கிட்ட அப்பவே சொல்லுங்க எங்களுடைய ரியல் ஸ்ட்ரகிள்ஸும் புரிஞ்சுக்கோங்க தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் வேற ஒன்றுமே கிடையாது
I hope everybody understands. I don't know if they will, but you can wish me a happy anniversary, da. Yeah, happy anniversary. Romba happier da. இனிமேல் எங்க சைட்ல எதுவும் வராது. I can promise that. நான் ஒரு ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க வாழ்க்கையில பாக்குற ஒவ்வொரு விஷயமும் அந்த 12 மினிட்ஸ் தாண்டி ஒரு 4 hours we would work behind it. இப்போ நாளைக்கு நான் ஒரு கிராஃபிட்டி வீடியோ போடுறேனா தெரிஞ்சிருப்பாங்க அவரும் வந்து ஒரு சின்ன ஹீட்டான வார்த்தை கூட வந்து எப்படி இல்ல அஃபெக்ட் பண்ணது அப்படின்னு நீங்க சொன்னது கரெக்ட் வந்து நானும் அதை தான் சொல்லுவேன். ப்ளீஸ் டோன்ட் டு இட் அண்ட் தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் அஸ் போத் ஆஃப் யூ அண்ட் ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் எவ்ரிதிங் கெட்ஸ் ஆன் வெரி வெரி நீங்க ஒரு சோலோ கிரியேட்டர் கூட வந்துட்டு ஒரு சின்ன கிரியேட்டர் கூட ஒரு கொலாப் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ரவி உங்களுக்கு நான் மத்தியானமே ஆஃபர் பண்ண உங்களை நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட எல்லா வீடியோஸ்க்கான ப்ரோமோ என்னோட சேனல்ல நான் போடுறேன். எனக்கு வரக்கூடிய எல்லா எனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிராண்டிங்குமே ஐ டோல்ட் யூ வில் கம் வித் an associate. Did I tell you this or not? நீங்க உங்களுடைய அட்வைஸ்ல ஒரு நல்ல சோலோ கிரியேட்டர் ஒரு யங் சோலோ கிரியேட்டர் எனக்கு கொடுங்க. ஐ வில் டேக் கேர் அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ. கண்டிப்பா 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 கண்டிப்பா.